இன்றைய ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிற நண்பர்களே ஓம் சிவ சிவ ஓம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தாந்திரிக ரீதியான வழிபாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து தங்கம் மேலே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கலாம் அதே மாதிரி தங்கமே வீட்டில் சேராத தன்மை இருக்கலாம் அந்த விஷயங்களில் வீட்டில் இருக்கிற தங்கம் ஃபுல்லாகவே அடகு கிடைக்க போகிறதோ இல்லை வாங்கி வாங்கி விற்கக்கூடிய அமைப்புகளும் இருக்கும் அப்போ தங்கம் சேர்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க இதுக்கு வந்து ஒரு மூலிகை ரீதியாகவும் ஒரு சில தாந்திரிகங்கள் உண்டு அதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இப்போ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுக்கு நீங்கள் செய்யக்கூடியது வந்து நித்திய கல்யாணி நித்திய கல்யாணின்னு சொல்லிட்டு ஒரு செடி உண்டு இந்த நித்திய கல்யாணி செடி அப்படிங்கிறது வந்து நீங்கள் நர்சரியில் கேட்கலாம் அந்த நித்திய கல்யாணி செடி வாங்கிக்கிறது இந்த நித்திய கல்யாணி செடியை வாங்கிட்டு அதை நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடக்கு போகக்கூடிய வேர் எடுத்துக்கணும் இது வடக்குக்கு போகக்கூடிய வேர்னால் அதை நீங்கள் எடுக்கும் பொழுது நகம் படாமல் வெளியே எடுத்துட்டு அந்த நித்திய கல்யாணி செடியை வந்து மெதுவாக எடுத்துட்டு இதில் நீங்கள் அதை வெளியே எடுத்துட்டு அதை வந்து உடைக்கிறது அந்த இதில் இருக்கக்கூடிய லைக் அந்த வேரை உடைக்கிறதுக்கு வந்து நீங்கள் கையாலேயே மெதுவாக பண்ணணுமே ஒழிஞ்சு நகம் படக்கூடாது அப்படி ஒருவேளை உங்களுக்கு எடுக்க முடியாத பட்சத்தில் இதுக்காகவே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு காப்பரில் காப்பரில் வந்து ஒரு கம்பி எடுத்துட்டு அந்த கம்பினால் நீங்கள் அதை கட் பண்ணிங்கனாலும் கட் ஆகிடும் சரிங்களா அந்த கட்டு கம்பி காப்பர்லேயே கிடைக்கும் அதை எடுத்து எடுத்து பண்ணலாம் பட் எக்காரதை கொண்டும் இரும்பு யூஸ் பண்ணக்கூடாது இதை வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கிறதும் அதோடு சேர்த்து நீங்கள் என்ன செய்யணும்னா மஞ்சள் கலர் பட்டு நூல் எடுத்துக்கோங்க இந்த மஞ்சள் கலர் பட்டு நூலை எடுத்து அதை நீங்கள் நல்லா கட்டிக்கிறது இதில் நீங்கள் ஒரு வேர் எடுத்தாலும் சரி ரெண்டு வேர் எடுத்தாலும் சரி இந்த நித்திய கல்யாணியோட வேரை எடுத்துட்டு அதை நீங்கள் கொண்டு போய் வந்து உங்களுடைய பூஜை அறையில் வச்சிடறது இது என்றைக்கு நீங்கள் பண்ணணும் இது நீங்கள் செய்ய வேண்டியது வந்து பௌர்ணமி அன்னைக்கும் பஞ்சமி அன்னைக்கும் அதே மாதிரி நீங்கள் செய்கிறது வந்து விசேஷ பலனை கொடுக்கும் அதே போல் நீங்கள் இன்னொரு நாள் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சஷ்டி அன்னைக்கும் இந்த திதி கணக்கலையும் நீங்கள் செஞ்சுக்கலாம் இதை நீங்கள் செய்கிறது வந்து இதை நீங்கள் செய்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுசாக பார்க்குறவங்களுக்காக சொல்கிறேன் விநாயகரோட வழிபாடு செஞ்சுக்கிறதும் அதே போல் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய குலதெய்வ வழிபாடை நீங்கள் செஞ்சுக்கிறதும் இதுக்கு வந்து தன ஆகர்ஷண ரீதியான விஷயங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓம் தனவசிய சிவாயவசிய ஸ்வஹா ஓம் தனவசிய சிவாயவசிய ஸ்வஹா ஓம் தனவசிய சிவாயவசிய ஸ்வாகா அப்படிங்கிறத மனசுக்குள்ளேயே நீங்கள் நினச்சிக்கிறதும் சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மந்திரம் சொல்லித்தரேன் ஓம் கிளாம் க்ளீம் கம் பத வர வரத மம தன தானிய ஸ்மிருதிம் தேஹி தேஹி ஸ்வாஹா இப்போ முன்னாடி மாதிரி என்னால் கீழே வந்து டைப் பண்ண முடியறதில்ல அதனால் கொஞ்சம் பொறுமையாக அதை போட்டு கேளுங்க அதை வந்து இந்த ப்ரனௌன்சியேஷன் ரொம்ப முக்கியம் உச்சரிப்புகள் ரொம்ப முக்கியம் அதனால் திருப்பி இன்னொருத்தரை சொல்கிறேன் ஓம் கிளாம் க்ளீம் கம்பதையே வர வரத மம தன தானிய ஸ்மிருதி தேஹி தேஹி ஸ்வாகா அப்போது இந்த மந்திரத்தை மனசுக்குள்ளே தான் ஜபம் செய்யணும் இதெல்லாம் வெளியே வந்து ஜபம் செய்யக்கூடாது இது வந்து ஒரு குரு உபதேசமான அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுனால இதை நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா உங்களால் முடிஞ்சது பத்து ரூபாயோ நூறு ரூபாயோ ஐநூறுரூபாயோ உங்கள் வசதிக்கு எவ்வளோ முடியுமோ அதை கொண்டு போய் ஒரு சிவாலயத்திலையோ இல்லை ஒரு காளி கோயில்லையோ போயிட்டு இது என்னுடைய குரு தட்சணை அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இதெல்லாம் ஃப்ரீயாக பண்ணக்கூடாதுங்க அதனால தான் நான் சொல்கிறேன் இப்போ ஒரு சில நிகழ்ச்சிகளில் நான் சொல்லியிருப்பேன் குரு தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராதுன்னு நான் அடிக்கடி சொல்கிறது தான் இதை கொண்டு போய் நீங்கள் தட்சணையாக நீங்கள் அதில் போட்டுட்டு இது என்னோடய குருதட்சணைன்னு சொல்லி நீங்கள் போட்டுறணும் மறந்துடக்கூடாது அப்போ தான் அது சித்தியாகும் புரிஞ்சுக்கணும் அப்போ நீங்கள் அதை போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா அதுக்கு இந்த மந்திர பிரயோகங்கள் அந்த விநாயகருக்கு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் சொல்லிக் கொடுத்த அந்த மந்திரத்தை செய்யுங்க ஓம் தனவசிய சிவாய வசிய ஸ்வஹா ஓம் தனவசிய சிவா யசிய ஸ்வஹா ஓம் தனவசிய சிவாய வசிய ஸ்வஹா இதை மனசுக்குள்ளேயே நீங்கள் ஜபம் பண்ணிக்கிறதும் அதுக்கு முன்னாடி விநாயகர் செஞ்சுட்டு வ வழிபாடு செஞ்சுட்டு அப்புறம் குலதெய்வத்தை செஞ்சு வழிபாடுகள் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இதை செய்யணும் அந்த விநாயகர் மந்திரம் சொல்லி சொல்லியும் போது மினிமமாக நூற்றி எட்டு முறை சொல்லணும் ஜோ நான் இவ்வளோ செய்யணுமா அப்படின்லாம் சில பேர் நீங்கள் கேள்வியிலேயே கேட்குறீங்க அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க இது வந்து ஈஸியஸ்ட் வே நான் உங்களை வந்து மூக்கு தலையை சுற்றி தொட சொல்ல சொல்லியே தரலை நம்ம எல்லாம் சொல்லி கொடுக்கக்கூடிய இந்த ஐநூறு எபிசோட் நெருக்கி வந்து என்ன சொல்கிறோம் சுவாமியை வழிபடணும் அது சூட்சம ரீதியாக வழிபடணும் அந்த சூட்சம ரீதியாக வழிபடும் பொழுது நிரந்தரமான செல்வ வளங்கள் உங்களுக்கு கிடைக்குங்கிறத புரிஞ்சுக்கணும் இதை நம்ம வச்சா மாறிடும் அதை வச்சா மாறிவிடும்ன்றத விட இந்த வழிபாடுகளை நீங்கள் தெரிஞ்சுக்கும் பொழுது இந்த மூலிகை தாந்திரிக வழிபாடையும் சேர்த்து செய்யும் பொழுது இந்த மந்திர பிரயோகத்தையும் நீங்கள் செய்ய செய்ய தான் ஆகும்னா இதுக்கான வழிகள் கிடைக்குதுங்கிறதும் உண்மையே அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இதை நீங்கள் செய்கிறதோடு சேர்த்து நீங்கள் என்ன செய்யுங்க உங்கள் ஜனனகால ஜாதகத்தை ஜனனகால ஜாதகத்தை உங்களுக்கு பிடித்த ஜோதிடரிடம் போய் பார்த்து இல்லை உங்கள் குடும்ப ஜோதிடரும் இருந்தால் அவங்கள்ட்டையும் போய் பார்த்துட்டு அதுக்குள்ள தசா புத்தி அந்தரங்கள் அதில் உள்ள வழிபாடுகளையும் நீங்கள் தெரிஞ்சுண்டு சரியா அந்த வழிபாடுகளையும் நீங்கள் தெரிஞ்சுட்டு இதை நீங்கள் செய்யலாங்க இதோடு சேர்த்து நீங்கள் என்ன பண்ணலாம் ஒருவேளை உங்கள் வீட்டில் வந்து அந்த மந்திர புஷ்பம்னு சொல்லி இருக்கும் மந்திர புஷ்பம்னு சொல்கிறது வந்து தங்கத்தில் சில பேர் வச்சுருப்பாங்க சில பேர் வந்து அந்த காயின்ஸ் தங்கத்தில் சில பேர்கிட்ட இருக்கும் நூற்றி எட்டு காயின்ஸ் இருக்கும் சில பேர்கிட்ட வந்து ஐம்பத்தி நாலு காயின்ஸ் இருக்கும் சில பேர்கிட்ட வெள்ளியில் இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் வச்சுருக்கிறவங்க நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி பண்ணுங்க இல்லை என்கிட்ட அந்த மாதிரி விஷயங்களே இல்லைங்க நாங்கள் என்னங்க பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறவங்க நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா ஒரு ஒரு ரூபாய் காயினோ இல்லை அஞ்சு ரூபாய் காயினோ அதை எடுத்துக்கோங்க அதை ஒரு நூற்றி எட்டு காயின் எடுத்துக்கோங்க அதை அதை நீங்கள் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஒரு கல்லுப்பு தண்ணியில் போட்டு அதை அதை நல்லா கலக்கிட்டு நீங்கள் மனசார நினைக்க வேண்டியது ஓம் சிவ ஓம் ஓம் சிவ ஓம் ஓம் சிவசிவோம்னு நினச்சிட்டு அதை நீங்கள் எல்லாம் எடு எடுத்து அந்த காயின்ஸ் எல்லாம் வெளியே வச்சுட்டு ஒரு மஞ்சள் கலர் துணியை வச்சு அதை நல்லா தொடச்சிக்கோங்க அதில் சந்தன குங்குமம் வச்சுட்டு அதை கிட்ட வச்சுருங்க இதை நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு பஞ்சலோக இதுவோ ஒரு கிண்ணமோ இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளி கிண்ணமோ இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு காப்பர் கிண்ணமோ இதில் நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க எக்காரணத்துக்கு ஒன்றும் பிளாஸ்டிக்கோ எவர் செல்வரோ வேண்டாம் இதில் நீங்கள் என்ன செஞ்சுக்கணும்னா கையை உள்ளே விட்டு சரிங்களா இந்த மந்திரத்தை மனசார ஜெபம் பண்ணிட்டு இதை நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு நான் முன்னாடியே சொன்ன அந்த மந்திரங்களையும் மனசார நினச்சிட்டு எடுத்து எடுத்து வாரி வாரி போடுறது சரிங்களா கையால் எடுக்கிறத இது எடுத்துட்டு வாரி போடுறது கையில் எடுத்து வாரி போடுறது இதை நீங்கள் செஞ்சுட்டு வர வர நல்ல மாற்றங்கள் இருக்கும் அதே மாதிரி நீங்கள் இதை பௌர்ணமி முன்னாடியே சொன்ன திதிகளில் மட்டும்தான் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது அந்த திதிகளில் நீங்கள் தொடங்கலாம் இதை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டே வரும்பொழுதே அதுக்கான வழிகள் கிடைக்கும் அந்த வழிகள் கிடைக்கும் பொழுது அதை நீங்கள் செய்யும் பொழுது மாபெரும் வெற்றிகள் கிடைக்குதுங்கிறது தான் உண்மை அதுக்கு தகுந்த மாதிரி தங்கங்கள் சேர்றதும் அந்த வச்சுருக்கக்கூடிய அடமானத்தில் வச்சுருக்கக்கூடிய நகைகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு அமானுஷியமான விஷயங்கள் வந்து இந்த தாந்திரீக பிரயோகம் கொடுக்குதுங்கிறது தான் உண்மை அன்பர்களை இதே மாதிரி நிறைய தாந்திரிக ரீதியான வழிபாடுகள் ஜோதிட ரீதியான வழிபாடுகள் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி அப்படின்னு சொல்லி யூடியூப்பில் டைப் பண்ணிங்க அப்படின்னா அதில் நிறைய தகவல்கள் கொடுத்துட்ருக்கோம் அன்பர்களை அதையும் கண்டு பயன்பெறலாம் அதோட சேர்த்து வந்து பார்த்திங்க அப்படின்னா சிவலிங்கம் அதே மாதிரி பானலிங்கம் வந்து நம்ம கொடுத்துட்டுருக்கோம் அது யாருக்கெல்லாம் வேணும்னு நினைக்கிறோங்க திருச்சி சென்னை ஆஃபீஸில் நேரடியாக வந்து வாங்கிக்கலாம் நேரடியாக வர முடியாதவங்க வந்து பார்த்திங்கன்னா போஸ்டல் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் நம்ம உங்கள் வீடு தேடி அனுப்பிச்சி வச்சிடுறோம் அன்பர்களே நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவசிவோம்